இன்றைய திருப்பலி கருத்துக்கள் செல்வி ரவி குடும்ப கடன் பிரச்சினை தேர வேண்டியும் பெத்தநாயக்கன்பாளையம் கார்த்தி சந்தியா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும் ஜான்சன் ஆண்மேலை பாற்றிக்காகவும் ஞானப்பிரகாசம் துரைராஜ் சுரேஷ் மைக்கேல் போஸ்கோ இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ளமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகின்று முது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தெழும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை கொண்டாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிளக்கத்துடன் புனிதப்படுத்திருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மண்டாடுகிறோம். ஈசோ புள்ளினார் என் மேல் தெளிப்பீ. எல்லாம் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உவித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை
உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 42 முதல் 44 வரை. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார் கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவரே, நீ உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அற்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி
அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிக பெரிய செல்வந்தர் செல்வ செழிப்போடு பல நிறுவனங்களை கட்டி மக்களை வழிநடத்தி கொண்டு வந்திருந்தவர் தன்னுடைய 4 சக்கர வாகனத்திலே செல்லும் பொழுது ஏழை எளியவர்களை பார்க்கும் பொழுது தன்னிடம் இருக்கிற 100 ரூபாய் நோட்டுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர். தன்னுடைய நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய ஏழை மக்கள் நன்றாக உண்ண வேண்டும், அவர்கள் பசியார வேண்டும் என்று சொல்லி 5 ரூபாய்க்கு காலை உணவையும் 20 ரூபாய்க்கு மதிய உணவையும் கொடுத்த ஒரு நபர். இவ்வாறாக ஒரு நாளைக்கு 3000க்கு அதிகமான வெளி மக்களும் பசியாறுவது உண்டு. இதனை கவனித்த உணவகத்திலே இருக்கிற உரிமையாளர்கள் அவரிடம் வந்து முறையிடுகிறார்கள். நீங்கள் இவ்வளவு குறைவாக உணவினை வழங்கினால் எங்களுடைய தொழில் என்ன ஆவது? நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வை உயர்த்தி கொள்வது என்று. ஆனால் அவர் இவ்வாறாக சொல்கிறார், நான் இறைவனிடம் இலவசமாக பெற்றேன், இலவசமாக கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னிடம் முறையிட வந்திருக்கிறீர்கள், நான் 20 ரூபாயும் குறைத்து என்னுடைய பணியாளர்களுக்கும் வெளியிலிருந்து வந்து உண்ணக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப் போகிறேன் என்று கூறினார். அவர்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியம் அவர்கள். இவர் சாந்தி கீர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர். ஆம் இறையேசுக்குள் பிரியமான என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டின் பொதுக்காலம் 17 ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் உள்ளதை பகிர அழைக்கின்றார். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள் என்று நம்மை பகிர அழைக்கின்றார். இந்த பகிர்தலை பற்றி திருவிவிலியத்திலே நாம் சிந்தித்தோம் என்றால், 1 அரசர்கள் 17:8 இறைவாத்தியிலிருந்து இவ்வாறாக நாம் படிக்கிறோம். நாடு முழுவதும் பஞ்சம், பட்டினி, பசியால் மக்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எலியா இறைவாக்கினர் ஏழை மக்களிடம் எல்லோரிடமும் அனுப்பப்படவில்லை, சாரிபாத்தில் உள்ள ஒரு சிறிய கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுகிறார். அங்கே சென்று அந்த பெண்ணிடம் உரையாடும் பொழுது அந்த பெண்ணானவள் இவ்வாறாக கூறுகின்றார், நானும் என்னுடைய மகனும் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு நாங்கள் இறக்கப் போகிறோம், எங்களுடைய களஞ்சியத்தில் எண்ணெயும் இல்லை மாவும் இல்லை என்று சொல்லி நீர் முதலில் எனக்கு சிறிய அப்பத்தை சுட்டு கொண்டு வா என்று சொல்லி அவருக்கு கட்டளை இடுகிறார். அவரும் அவ்வாறாக செய்கிறார். இறைவனுடைய வல்லமையால் பஞ்சம் தீரும் வரைக்கும் அவங்களுடைய களஞ்சியத்தில் உள்ள மாவும் குறையவில்லை, எண்ணெயும் தீரவில்லை. அவர்களிடம் உள்ள பொருளை வைத்தே இறைவன் அற்புதத்தை அங்கே செய்கிறார். அதே ஒரு செய்தியினை தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே எலிசா இறைவாக்கினரிடம் ஒரு நபர் 20 வார்கோதுமை அப்பங்களையும் முற்றிய ஒரு சில கதிர்களையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரனுடைய அடியாராக்கிய எலிசா இறைவாக்கினரிடம் கொண்டு வருகிறார். ஆனால் எலிசா இறைவாக்கினரிடம் இருந்த நபர்களோ 100கணக்கானவர்கள். அப்படி இருக்க அந்த 20 வார்கோதுமை அப்பத்தை நான் எப்படி இத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். ஆனால் எலிசா இறைவாக்கினர் நம்பிக்கையோடு இறைவன் இந்த 20 அப்பத்திலிருந்தும் மீதியாக கொடுப்பார் என்று சொல்லி அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்க சொல்கிறார்.
அவர் உரைத்தபடியே நூற்றுக்கணக்கானோர் அதை உண்ட பின்பும் அந்த அப்பமானது மீதி இருக்கிறது. இதே செய்தியினை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தந்தையோடு தனிமையில் உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு மலை மீது ஏறுகின்றார். அப்பொழுது இயேசு செய்த அற்புதங்களையும் அரும் அடையாளங்களையும் சுவைத்த மக்கள் இயேசுவை நாடி கூட்டம் கூட்டமாய் செல்கிறார்கள், அணியணியாக செல்கிறார்கள். அதை பார்த்த இயேசு, இவர்கள் வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள், இவர்கள் எப்படியாவது உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உணவளிக்க பணிக்கின்றார். அப்பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவரான பிலிப்பு, 200 தெனாரியத்திற்கு நாம் அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட மிஞ்சாதே, பற்றாக்குறை ஏற்படுமே என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிடுகிறார். அப்படி முறையிடுவதை அறிந்த அந்திரேயா, இதோ நம்மிடையே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்று சொல்லி ஆண்டவர் அதை எடுத்து வர சொல்லி அதை பிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க சொல்கிறார். ஏறக்குறைய 5000 ஆண்கள் உண்ட பின்பும் 12 கூடைகள் நிறைய அந்த அப்பத்துண்டுகளை எடுத்தார்கள். அதில் இருந்த பெண்களும் குழந்தைகளும் எண்ணிக்கையில் இல்லை. இதுவல்லவா இறைவனுடைய வல்லமையான செயல்? ஆம், இறை இயேசுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பகிர்ந்தளிக்க வேண்டும், நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார். இறைவன் அன்று பழைய ஏற்பாட்டிலே கூறியதைப் போல, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பசியாலும் பட்டினியாலும் பாலை நிலத்திலே கஷ்டப்பட்டும் பொழுது, துன்பப்பட்டும் பொழுது அவர்களுக்கு புதுமையான முறையிலே காலை நேரத்திலே மன்னாவை பொழிகிறார், மாலை ஆன பொழுது காடைகளை அவர்களுடைய கூடாரத்தின் மேல் அமரச் செய்கிறார். அப்படி இங்கே புதுமை செய்யவில்லை, வல்லமை செய்யவில்லை. எலிசா இறைவாக்கினர் வழியாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, மக்களிடம் இருந்த சிறு பொருட்களை வைத்தே அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அந்த சிறு அப்பங்களை பழுகி பெருக செய்கிறார். நாமும் நம்முடன் இருக்கிற சிறு சிறு பொருட்களையோ பணத்தையோ ஏழைகள், எளியவர்கள், முடியாதவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த சிறு உணவுப் பொருளானது, சிறு பணமானது பழுகி பெருகும். அதனை தான் இறைவன் இன்று நம்மிடம் கேட்பது. ஏழை மக்கள் வாழ்விலே உயர வேண்டுமா? எளியவர்கள் நல்ல நிலைக்கு மாற வேண்டுமா? நீங்கள் உங்களிடம் இருக்கிற சிறு பொருளை பணமாகவோ பொருளாகவோ பகிர்ந்து கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். எந்த அளவியால் நீங்கள் அளக்கப்படுகிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று லூக்கா நற்செய்தி 6:38 நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து அருமையாக கூறுகின்றார். அதே போல நாமும் பகிர வேண்டும். எதை பகிர்வது? உணவை மட்டும் பகிர்வதா என்று சொன்னால் இல்லை, பல காரியங்களை நாம் பகிர வேண்டும். அதற்கு திருவிவிலியத்திலிருந்தே உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் நம்மிடம் இருக்கிற நன்மைத்தனத்தை பகிர வேண்டும் என்று எபிரேயர் 11:16 நாம் வாசிக்கிறோம். நல்ல செயல்களை பகிர வேண்டும், 1 தீமோத்தேயு 6:18. நம்மிடம் இருக்கிற உணவு உடை நாம் பகிர வேண்டும், லூக்கா நற்செய்தி 3:16. கலாத்தியர் 6:6 நாம் படிக்கிறோம், இறை வார்த்தையை நாம் பகிர வேண்டும். உரோமியர் 2:13 நாம் படிக்கின்றோம், நம்மிடம் இருக்கிற வறியோருக்கு நம்மிடம் இருக்கிற பொருளையோ பணத்தையோ நாம் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று. ஆம், இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை தான் இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பது. உங்களிடம் உள்ள வறியோருக்கு நீங்கள் உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிறீர்களா என்று. அவர் கேட்பது, உங்களிடம் இருக்கிற அதிகப்படியான பொன்னையோ பொருளையோ உங்களுடைய வீடையோ உங்களுடைய மாடையோ ஆடையோ அல்ல, உங்களுக்கு மிகுதியாக இருக்கிற உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு அதிகமாக இருக்கிற, உங்களுடைய உணவுக்கு அதிகமாக இருக்கிற, உங்களுடைய உடைக்கு அதிகமாக இருக்கிற, உங்களுடைய பணத்திற்கு அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிற அந்த பணத்திலே, அந்த பொருளிலே, அந்த உடையிலே ஒரு பகுதியே என்னுடைய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுங்கள் என்று அழைக்கின்றார்.
இதைத்தான் திருத்தூதர் பணிகள் 4:32 இறைவார்த்தையிலே முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அந்த பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் கிறிஸ்தவர்கள் தங்களிடம் இருந்த வீடுகளையோ மாடையோ பொன்னையோ பொருளையோ நிலத்தையோ அனைத்தையும் விற்று திருத்தூதர்களுடைய காலடியில் வைக்கிறார்கள். காலடியில் வைத்து அவர் திருத்தூதருடைய வழியாக அனைவரும் சரிசமமாக பங்கிட்டு அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ்கிறார்கள். அதனை தான் இன்றைய 2 நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய 2 நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்கிற அன்பையும் பொன்னையும் பொருளையும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று அழைக்கிறது. நாம் பிறரோடு பகிர்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், என் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், நான் மட்டும் மேன்மேலும் வீடுகளை கட்ட வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், நகைகளை வாங்க வேண்டும், புது துணிமணிகளை வாங்க வேண்டும் என்று சொல்லி செல்வத்திற்கு மேல் செல்வம் சேர்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களாக தான் நாம் பல நேரங்களில் வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் இன்று நம்மை பகிர் அழைக்கிறார். எப்படி ஒரு வீட்டிற்கு விருந்தினர் வந்த உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்மணியானவள் குடும்ப தலைவியானவள் வந்த விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் உண்ண வைத்திருந்த உணவையும் பகிர்ந்து கொடுப்பார். அதுபோல அத்தகைய மனநிலையோடு நம்மிடம் இருக்கிற தேவைக்கு அதிகமாக இருக்கிற சிறு சிறு பொருள்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அந்த சிறு பொருள் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மையும் நம் குடும்பத்தையும் மின்மேலும் பழுகச் செய்வார். காரணம், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாகவே கொடுங்கள், கொடுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் நாம் எந்த அளவையால் எப்படி கொடுக்கிறோமோ அதே அளவையால் மென்மேலும் நாம் 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்க இறைவனாக இருக்கின்றார். ஆனால் நாம் கொடுக்கிறோமா? இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை மறந்து மறுத்து நாம் மென்மேலும் நமக்கு நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைக்கு இணங்காமல் பல நேரங்களில் கடின உள்ளத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இறைவன் விரும்புவது அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்று. எனவே இன்றைய நாளிலாவது நம் இறைவனிடம், நம்மை படைத்து பராமரித்து இத்தனை நாட்களாக நமக்கு தேவையான உணவையும் உடையையும் நமக்கு தேவையான வீடுகளையும் கொடுத்து பராமரித்து வந்த இறைவனிடம், இறைவா எனக்கு தேவைக்கு அதிகமாக பொன்னையும் பொருளையும் கொடுத்துள்ளி அந்த பொன்னிலிருந்து பொருளிலிருந்து என்னால் முடிந்த உதவியை ஏழை எளியவர்களுக்கு ஒரு சிறு உதவியாக செய்ய எனக்கு மனத்தை தாரும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். அப்படி ஜெபித்தோம் என்றால் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் கொடையாக கொடுத்த அந்த கொடைக்கு ஈடாக 100 மடங்காக திருப்பி தரக்கூடிய இறைவன் நம் இறைவன் என்பதை மறவாமல் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் தாமே நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் அருளாலும் ஆசிராலும் பொருளாலும் பொன்னாலும் நிரப்பி வழி நடத்துவார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த மல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிரிழந்தார். விண்ணகத்துக்கு எழுந்திரளே எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராக கிறிஸ்துவை மன்றாடுவோம். இறைவா, உம் பிரசனம் நிறைவு தரும் என்று கற்றுக்கொண்ட நாங்கள் உம்மையும் உம் ஆட்சியும் மட்டும் தேடும் உள்ளம் பெற்றவர்களாய்
எங்கள் அருள்நிலை மற்றும் பொதுநிலை அழைப்பில் நிலைத்திருந்து கணித்தர வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உம் அன்பிலிருந்து எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என நாங்கள் உணர்ந்து, உம் அன்பில் வேரூன்றி அதே அன்பை எம் சகோதர சகோதரிகளுக்கு வழங்க வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்னும் உம் திருமகனின் அழைப்பை ஏற்று தேவையில் இருக்கும் எம் சகோதர சகோதரிகள் மேல் நாங்கள் பரிவு கொண்டு எங்கள் உழைப்பு, நேரம், பொருள், ஆற்றல் ஆகியவற்றை பகிர வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, கொரோனா நோய் தொற்று மற்றும் அதன் பின் விளைவுகளால் புலம்பெயர்ந்த எம் சகோதர சகோதரிகள் வளமிக்க புல்தரையை கண்டு தங்கள் வாழ்வை வளப்படுத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே மன்றாடுகிறோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு எடுக்கின்ற படி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாக அப்படி சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமுதாருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேன்பத்திற்கிட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியின் அறிக்கட்டி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்முடன் மண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறைவருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது மறைமாவட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆயர் ராயப்பன், எல்லா திரு நினைவு ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கம் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்குடன் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தேத்து மரமருள உம்மை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது திருமாட்சி வருக, உமது திருவுடம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் எப்போதுமே விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர் வழியாக எங்களுக்கெல்லாம் நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குறைகளெல்லாம் நீர் கண்ணோக்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையும் எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டுமே நீர் கண்ணோக்கி உம்முடைய திருவுடத்திற்கு ஏற்ப உம்முடைய திரு அவைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நிலையான அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்திருள்ள திருவுடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு உறவின் வார்த்தைகளை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கறி அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.